ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாகராஜன் மார்கெட்டிக் கோட்டை சேனல்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் இந்த தமிழ் வெப் சீரீஸில் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்ட் ஒரு ட்ரேடராக இல்லை இன்வெஸ்டராக என்னெல்லாம் தேவைன்னு பார்க்க போகிற இந்த சீரீஸில் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு விஷயங்களை பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயத்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு பெரிய சைட்ஸ்கிட்டேருந்து ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு என்னென்னா ட்ரெயினிங் ட்ரெய்டர் ட்ரெயினராக ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு ஒன்று ப்ளூ ப்ரோக்கரேஜ் அவங்க கூட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் கிடச்சிருக்கு அவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் லேக்ஸ் கஸ்டமர்ஸ் உள்ள ஒரு ஒரு கம்பெனி ஸோ அவங்கக்கிட்ட அவங்களோட கிளைண்ட்ஸ்க்காக ட்ரெயினிங் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மானிட்டர் ஸ்கில்ஸ் டாட் காம் ஸோ அவங்கக்கிட்டேயும் ட்ரெய்னிங் பார்ட்னராக அசோசியேட் ஆகியிருக்கேன் மானிடர் ஸ்கில்ஸ் டாட் காம் இந்த மாதிரி ஒரு கம்பெனின்னா அவங்க ஒரு டிஜிட்டல் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அவங்க தனியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கம்பெனி செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் இருக்காங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பற்றின கோர்சஸ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க அதுக்கு என்னோட டைஅப் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கான கோர்சஸ்லாம் லான்ச் ஆக போகுது ஸோ யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எதுவும் இல்லை பட் லான்ச் ஆகும்போது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்த பகிரணும்னு நினச்சேன் ஏன்னா நானும் ஒன்றுமே தெரியாமல் தான் வந்தேன் ஸோ அளவுக்கு இந்த இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி தான் இந்த இந்த சீரிஸ் ஃபுல்லாக நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக் விலை ஏன் ஏறுது இறங்குதுன்ற விஷயங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் வந்து நான் நான் எப்படி உள்ளே வந்தேன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் ஸோ உங்கள் மா இங்கே இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் மாதிரி தான் நானும் எதுவுமே தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸு ட்ரேட் இருக்காங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க ரிலேட்டிவ் சொல்லியிருக்காங்க நியூஸை பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தான் நானும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரேடிங்குள்ளே வந்தேன் ஸோ நான் நினச்சிட்டு இருந்தேன் பணம் இருந்தால் போதும் அப்படி எந்த ஸ்டாக்கில் போட்டாலும் காசு வந்துடும் பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்துலேயும் அபிப்பிராயத்துலையும் உள்ளே வந்துவிட்டேன் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் பிகினர்ஸ் லக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி காசு போட்டப்பெல்லாம் ஒரு 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 மாதத்துக்குள்ளே ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட் வந்துருச்சு ஆனால் ஏன் வந்துச்சின்னு எனக்கு தெரியாது நான் டெய்லியும் ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுவேன் அதில் பார்த்தோன்னா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் வரும் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வந்துட்டே இருந்துச்சு இனிஷியலாக வந்துட்டே இருந்துச்சு ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஒரு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் போயிடுச்சு அப்போ தான் தெரிஞ்சு இந்த ஷேர் மார்க்கெட் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை நான் தெரிஞ்சிக்க அப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் எப்போ அந்த பெரிய லாஸ் வந்துச்சோ அதுக்கப்புறம் அந்த பயம் எனக்கு பெரிய பெரிய சின்ன சின்ன லாஸஸ்லாம் கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்தேன் ஏன் எதுக்கு இது லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேப் எடுத்துக்கும் போது தான் யார் யாரெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை அப்படின்றத ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸை என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட அவங்கவுங்க கிட்டே போய் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் அதே மாதிரி கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமும் சக்ஸஸ் வந்துருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோன்னா உடனே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ப்ராஃபிட் நினச்சா அதுதான் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு முட்டால் சொல்லலாம் ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும் ப்ராஃபிட் தந்துராது அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை நான் அப்போ தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு டிசிப்ளின் தேவை எந்த ஒரு விஷயத்துக்குமே இப்போ நம்ம ஒரு ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோன்னா நாலு வருஷம் படித்தா தான் இன்ஜினியரிங் இன்ஜினியர் ஆக முடியும் டாக்டருக்கு ஒரு அஞ்சு வருஷம் படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரைனிங் ஒரு வருஷம் ட்ரைனிங் போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னா த்ரீ இயர்ஸ் படிக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஸோ அந்த அதுக்கேற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதில் சக்ஸஸ் கிடைக்கும் அந்த விஷயங்கள் வந்து எப்போ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய லாஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை படித்தோடனே அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண நினச்சேன் பட் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுத்துச்சே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் எதுவுமே தரல அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் பற்றி தெரிய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் நிறைய எனக்கு தெரிஞ்ச சீனியர் ட்ரேடர்ஸ்கிட்டலாம் வந்து க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் இந்த மாதிரி குரூப்ஸில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது யாராவது நம்மளுக்கு டிப்ஸ் கொடுப்பாங்களா சொல்லி தருவாங்களான்ற மாதிரி ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஏன்னா நிறைய நிறைய பணம் எழுந்தாச்சா ஸோ எப்படி ஒரு விவசாயி என்ன தான் அந்த லாபம் வரலனாலும் திருப்பி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இங்கே விட்ட காசை நம்ம இங்கே தான் எடுக்க முடியும் அப்படின்றத எனக்கு ரொம்ப ஆனித்தனமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அதை நான் வந்து என் என்னெல்லாம் கற்றுக்க முடியுன்றதை பார்த்துட்டு நான் எனக்கு நானே ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதெல்லாம் நம்ம இந்தந்த ஸ்டேஜில் கற்று கற்றுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட நிறைய ட்ரெயினர்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸை படித்ததுக்கப்புறம் எனக்கே அவங்க எல் அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பெஸ்ட்டாக இருக்கிற விஷயங்கள லிஸ்ட் டவுன் பண்ணி அதை நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இப்போது லாபம் வந்துக்கிட்டே இருக்கான்னு கேட்டால் லாபம் வந்துட்டு தான் இருக்குது அதுக்காக லாஸ் வரவே இல்லையானா கண்டிப்பாக லாஸும் வரும் லாஸை தாண்டி ப்ராஃபிட் வந்துட்ருக்கு அதுதான் உண்மை ஸோ அதை எப்படி ப்ராஃபிட்டில் இருக்கிறது அப்படின்றத நம்ம இந்த சீரீஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சரி நம்ம இதுதான் என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னி அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷமாக இப்போ ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பேச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர்த் பேட்ச் போட்டிட்ருக்கு ஸோ யா ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து ட்ரெயின் ட்ரெயினிங்காக வந்துவிட்டாங்க இந்தியா அல் ஓவர் இந்தியா அதுக்கப்புறம் சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் அதுக்கப்புறம் நெதர்லேண்ட்ஸ் கனடா யூஎஸ் இந்த மாதிரி ஆஸ்திரேலியா நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து ட்ரைனிங்காக வந்துட்டாங்க நான் எங்கேயும் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல பட் என்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறனால அந்தந்த அந்த சர்க்கிளில் இருக்கிறனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் காண்டாக்ட் அடைச்சி அடுத்தடுத்த பேச்சஸ் அப்படியே ரெகுலராக போயிட்டுருக்கு ஸோ என்னால் முடிஞ்சதை ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரு ஒரு பேச்ச போய்ட்டுருக்கு அப்படின்னா அந்த பேச்சோட ட்ரைனிங் ஃபீஸில் ஒரு பார்ட்டை ஆல்மோஸ்ட் எவ்ரி பேச்சிலையும் டொனேட் இருக்கேன் அதை நான் ரெகுலராக இருக்கேன் ஸோ இதுதான் இது வரைக்கும் என்னோடய டேர்னி ட்ரெயினிங் ஒரு ட்ரேடிங் கேரியர் வந்து இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு விஷயம் இன்னொன்று சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்த சீரீஸில் சொல்கிறேன் இதுதான் தான் ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் இது வரைக்கும் சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வரப்போகிற சீ இதுக்கப்புறம் வரப்போகிற விஷயங்கள் ரொம்பவே பக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ செகண்ட் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் என்னென்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு ஸ்டாக்ல ப்ரைஸு எப்படி ஏறுது இறங்குது இதை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வந்த உடனே ப்ராஃபிட் பண்ணுறது மட்டும் நம்மளோட நோக்கம் கிடையாது கண்டிப்பாக நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் கண்டினியூஸாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்களை நியூஸ் சேனலை பார்க்கலாம் இல்லை ஆர்டிகல்ஸ் படிக்கலாம் இல்லை நம்மளோட சக நண்பர்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ட்ரேடிங் சர்க்கிள்னு உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் கண்டிப்பாக இருக்கணும் ஒரு எப்படி ஒரு கிரிக்கெட் விளாடுறோன்னா நம்மளுக்குன்னு ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க கூட கிரிக்கெட் விளாடுறவோ அந்த மாதிரி ட்ரேடிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு லைக் மைண்டட் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது தான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போது மார்க்கெட்டை ஒரு ஆறாயிரம் ஸ்டாக்கு மேலே இருக்குது எல்லா ஸ்டாக்கும் பற்றி நீங்கள் ஒரு ஆளே தெரிஞ்சிக்க முடியாது அனலைஸ் பண்ணவும் முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை குரூப்லேயோ சேட் பண்ணுறது அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சது அவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்கக்கிட்ட தெரிஞ்சதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்கோட ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி ஏறுது இறங்குன்றதை பற்றி சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் நான் இந்த மற்ற சேனல்ஸ்லேயோ இல்லை நியூஸ் நியூஸ் பேப்பரில் கூகுளில் இந்த மாதிரி படிக்கிறது இல்லாமல் என்னோடய அனுபவத்தில் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அதை நான் சொல்கிறேன் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸஸ் எல்லாம் தேவையில்லாமல் ஏறாது இல்லாமல் இறங்காது ஸோ அந்த விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எப்படி காய்கறி வலை டெய்லியும் வந்து ஏறுது இறங்குதோ சீசன் கேத்த மாதிரி ஒரு இப்போ கேரட் எல்லா வருஷம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையில் இருக்காது ஒரு சில நேரம் நூற்றி இருபது நூற்றி நாற்பதுக்கு விற்கிற கேரட்டு ஒரு சில நேரம் இருபதுருவா பத்து ரூபா கூட வரும் அதே மாதிரி வெங்காயம் வேலை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ வெங்காயம் அஞ்சு கிலோ வெங்காயம் நூறுரூவா இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வாரத்தில் டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபாக்கு வந்துச்சு அப்புறம் ஒரு மூ மூணு கிலோ வெங்காயம் நூறுரூவாக்கு வந்துச்சு ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரைஸ் ஏறி இப்போது ஒரு சாதாரண நிலைமைக்கு வந்துருச்சு ஏன் அப்படின்னு பார்க்குறம்போது டிமாண்ட் அதாவது தேவை எப்போ வெங்காயத்தோட விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ கண்டிப்பாக வந்து விலை கம்மியாக தான் இருக்கும் அதாவது சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வெங்காயத்தோட விலை குறைச்சலாக இருக்கும் அதே மாதிரி வெங்காயத்தோட தேவை நமக்கு இப்போ சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வரனால இப்போ அக்டோபர் நவம்பர்லாம் வந்து வெங்காயம் விலை வந்து ஏன் மேலே போகுதுன்னா தீபாவளியும் கிறிஸ்மஸும் வரனால போகலை டிப் விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து ஏற்கனவே ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கவங்ககிட்டேருந்து வெங்காயம் வெளியே வரபோது அவங்க கண்டிப்பாக ரொம்ப வந்து ரொம்ப அடிமட்ட விலையில் வச்சு வாங்கினவங்க பெரிய லாபம் பண்ணுறதுக்காக அந்த டைமில் விடுவாங்க அப்போ தான் அதனால தான் வெங்காயம் வில நூற்றி இருபது நூற்றி நாற்பதுன்னு போகிறது அதுக்கப்புறம் வெங்காயம் விளச்சலே இல்லாத போது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு வெங்காயத்தோட வேலையை ஏற்றி விடுறது இது வந்து ரொம்ப காமனான விஷயன்றதுக்காக தான் சொல்கிறேன் இதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரு சைக்கிள் இருக்கும் அந்த சைக்கிள் கேத்த மாதிரி தான் அந்த ஸ்டாக்கோட விலை ஏறும் இறங்கும் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா பொதுவாக பார்க்கும்போது இப்போ இன்ட்ரா இப்போ கவர்மெண்ட்டை வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி தராங்க அப்படின்னா அந்த டைமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் இறங்கும் சும்மா ஏறாது ஏன் ஏறுது இறங்குதுன்னா அந்த டைமில் மக்கள் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்பெனி பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு டிவிடெண்ட்டோ இல்லை போனஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாக்கை ஸ்பிட் பண்ணி ரெண்டாக தர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் ஸ்டாக்கோட விலையை விடும் ஸோ இதுதான் டிமாண்ட் சப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னா எப்போ அந்த செக்டரோட சைக்கிள் முடியுதோ எப்போது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு ஸ்டாக்கோட விலை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கவங்க அதை விற்க ஆரம்பிப்பாங்க நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு சைக்கிளை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பிப்பாங்க விற்க ஆரம்பிக்கும் போது அதோடய விலை இறங்க தான் செய்யும் இதுதான் வந்து சப்ளை இந்த இது ஒரு யூனிவர்சல் லாவே இருக்குது என்னென்னா வென் டிமாண்ட் கிரேட்டர் தேன் சப்ளை நம்ம வந்து வாங்கணும் எப்போ வந்து சப்ளை வந்து டிமாண்டை விட ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ விற்கணும் இது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இல்லை எல்லா பிஸ்னஸ்க்கும் உண்டான ஒரு காமனான ஒரு பேசிக் ப்ரின்ஸிபல் ஸோ இதை தெரிஞ்சுக்காமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதை டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை டெக்னிக்கலாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேக் யூ டேக் கேர் ப